வணக்கம். அதாவது தமிழகமே உற்று நோக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடாகத்தான் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், அதனுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆகியோர் மும்முரமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கொடி கட்சியின் வெற்றி கொடி கட்சியை துவங்கி வைத்து தொடர்ந்து மாநாட்டுக்கான இடங்கள் தேடப்பட்டு நீண்ட இழுபறிக்கு பிறகு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்துள்ள வி சாலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டிற்கான பணிகளை வந்து துவங்குவதற்கான கடந்த 4ஆம் தேதி வந்து பூமி பூஜை போடப்பட்டு அதுக்கான பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வந்த நிலையில கொட்டு மழை வெயில் என பாராமல் 5000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து இந்த வெற்றி கழக மாநாட்டிற்கு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர் மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட நபர்கள் வருவார் என எதிர்பார்த்த நிலையில இந்த மாநாட்டு திடல் வந்து சுமார் 75 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாட்டு திடல் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சுமார் வந்து 50,000 பேர் இருக்கைகள் அமைக்கப்பட்ட உடனே இருந்தாலும் கூடுதலாக வந்து 5 லட்சம் பேர் மக்கள் வருவார்கள் என எதிர்பார்த்த நிலையில பார்க்கிங் வசதிக்கு வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 207 ஏக்கர் பரப்பளவில் வாகனம் நிறுத்தமும் வந்து அமைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமில்லாமல் அடிப்படை வசதிகளான வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் வசதி, மொபைல் டாய்லெட் வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து மாநாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா 15,000க்கும் மேற்பட்ட மின்வளர்ச்சிகள் அமைக்கப்பட்டு 10,000க்கும் மேற்பட்ட 60 அடி உயரத்தில் கொடிக்கம்பங்களும் வந்து நடப்பட்டு கொடிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த மாநாட்டு இருக்க தேசிய நெடுஞ்சாலையில கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா வழி நெடுக்கலும் பார்த்தீங்கன்னா கட்சி கொடியும் மின்விளக்கும் அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாநாட்டு திடலில் மட்டுமே சுமார் வந்து 700 சிசிடிவி கேமரா வந்து பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் இது மட்டுமல்லாமல் வந்து மருத்துவ பாதிப்பு ஏதாவது மாநாட்டுக்கு வரும் நபர்களுக்கு ஏற்படும் என அவருக்கு மருத்துவம் பார்க்கறதற்கு சுமார் 300 பேர் மருத்துவர்கள் வந்து அமைக்கப்பட உள்ளன. அந்த மருத்துவக்குழு வந்து அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா வந்து தொடர்ந்து வந்து பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக பார்ப்பதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு ஒருவர் யாராவது தொலைந்து போனார்களா எங்கே இருந்தாலும் தெரியணும் என்றதுக்காக அதுக்கான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா மாநாட்டு முகப்பு வாயில பார்த்தீங்கன்னா சனி ஜான் கோட்டை போடுற வடிவம் அமைக்கப்பட்டு இருபுறங்களில் ஏனை வந்து குளிர் முகத்தில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாநாட்டு பந்தல் அருகிலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ரேம்போ அமைக்கப்பட்டுள்ளது. 800 மீட்டர் அளவில் வந்து ரேம்போ அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அந்த தொண்டர்கள் வந்து விஜய் வந்து நடந்து சென்று பார்வையிட்டு கையை சிச்சு அவர்கள் கை கொடுத்து செல்லுமாறு அந்த ரேம்போ அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு மாநாட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா காமராஜ் தர்ம வீரர் காமராஜ் அவர் படமும் தந்தை பெரியார் படமும் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் படமும் அமைக்கப்பட்டது. அதுக்கு பக்கத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் படமும் அமைக்கப்பட்டன. இந்த நிலையில சற்று முன்பு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகி வேலுநாச்சியார் அவர்கள் படமும் வந்து காமராஜர் படத்துக்கு பக்கத்துல அமைக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது அம்பேத்கர் படத்துக்கு பக்கத்துல அஞ்சல் அம்மாள் சுதந்திர போராட்ட தியாகி அவர் படமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து இப்ப மாநாட்டுக்கு ஒரு முன்பு 100 அடி கம்பத்தை வந்து பாத்தீங்கன்னா அமைக்கும் பணியில வந்து தொண்டர்கள் ஈடுபட்டிருந்தான். ஏன்னா ஒரு மாநாட்டுக்கு திடலுக்கு வரும் முன்பு விஜய் தலைவர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி கொடியை ஏற்றி பின்னர்தான் இந்த மாநாட்டுக்கு செல்ல உள்ளார். இதற்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வழிகள் வந்து உள்ளார போறதுக்கும் 15 வழிகளை வெளிப்புறம் போறதுக்கும் வாகனம் போறதுக்கும் மாநாட்டுக்கு ஒரு திடலுக்கு வரும் போறதுக்கும் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இரவு பகலாக அந்த பணி வந்து இறுதி கட்டத்தில் எட்டியுள்ளது. நாளை மறுநாள் அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாமல் அனைவரும் வீக்கும் மன்னத்தில் இந்த மாநாடு நடைபெறும் என எதிர்பார்க்கலாம்.